Hello? Ah, you know, it's a bear, sir. Did you hear that? You're going to get a bear. Sir, I'm going to get a bear. I'm going to get a bear. ஆ அதான் பேசுவோம் பேசிட்டு கூப்பிடுறேன் நீங்க பேசுறது அங்கே போவோம் அதுக்காக தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு தலைப்பு மாற்றுத்திறனாளிகளும் மற்றும் அரசினுடைய நிதி, இது சம்பந்தமாக முகநூல் பக்கத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய தோழர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, உலகம் முழுவதும் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் நம்முடைய அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கம் துவக்கப்பட்டு அதன் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்தியாவிலும் தமிழகத்திலும் குறிப்பாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்வதற்கு நம்முடைய அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கம் தொடர்ந்து போராடுகிறது. ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளி தன்னுடைய ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கும் என்பதை நாம் கிராமங்களிலும் மற்ற பல பகுதிகளிலும் அந்த குடும்பத்தை சார்ந்து நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளியை அந்த குடும்பத்திலிருந்து பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய சிரமமான ஒரு நிலை. ஆனால் அந்த குழந்தைகளை மாற்றுத்திறனாளி பெற்றெடுத்த அந்த தாய் தந்தையர்கள் ஒரு சுமையான சுகமாகவே நினைத்து அவர்களை வளர்க்கிறார்கள். பிறகுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு உரிமைகளை பெறுவதற்காக நம்முடைய அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கம் கிராமங்கள் தோறும் சென்று எந்தெந்த குடும்பத்தில் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நிலை என்ன என்பதை அறிந்து பல்வேறு கிராமங்களில் இன்றைக்கும் மாற்றுத்திறனாளி இரண்டு காலும் இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் அவரை பாதுகாப்பதற்கு ஒருவர் வேலைக்கே போக முடியாது, அவரை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. சுயநினைவு இல்லாத மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள், அவர்களையும் அந்த குடும்பத்திலிருந்து பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. இப்படி இரண்டு கண்களும் தெரியாமல், காது கேட்காமல், பேச முடியாமல், இப்படி பல்வேறு விதமான மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலையை அறிந்து அவர்கள் குடும்ப வாழ்வாதாரத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு மாற்றுத்திறனாளி குடும்பத்திற்கு தொடர்ந்து போராடியதன் விளைவாக பல்வேறு மாநிலங்களில் 2000 கிட்டத்தட்ட நம்முடைய கேரளா இடதுசாரி ஆட்சி செய்கின்ற மாநிலத்தெல்லாம் கூடுதலான நிதி வழங்குகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் நிதி என்பது ஒரு மாற்றுத்திறனாளி அவர்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறார்கள். 1000 ரூபாய் என்பது ஒரு மாற்றுத்திறனாளியுடைய ஒரு நாள் உணவு செலவு, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வீதம் வச்சால் கூட. ஆனால் அவருக்கு மாதம் 3000 ரூபாய் தேவை. ஆனால் இந்த அரசு வெறும் 1000 ரூபாய் கொடுத்து விட்டு அத்தோடு அவர்களை கைகளை விடுகிறது. ஆனால் அவரை வளர்க்கின்ற, அவரை பாதுகாக்கின்ற அவர்களுடைய நிலை, அவர்கள் வேலைக்கே போக முடியாது. அவர்களுக்கும் இணைத்து அவர்களுக்கு ஒரு 3000 சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று நம்ம பலமுறை நம்ம கோரிக்கை வைத்திருக்கோம். நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலர் நம்புராசன் அவர்களும் ஜான்சிராணி அவர்களும் கூட அவர்களும் இந்த தமிழக அரசிட்ட பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்தி சில பல ஒரு கோரிக்கைகளை வென்றெடுத்திருக்கிறோம்.
இதுலேயும் கூட சதவீத கணக்கு. ஒரு மாற்றுத்திறனாளி 60-70 இருந்தால் தான் அவர்களுக்கு நிதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்த பொழுது நம்முடைய அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சியின் போது தொடர்ந்து சென்னையில் மாநிலத்தில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி 40% இருந்தாலும் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி நடந்த போராட்டத்தில் ஒருவர் இறந்து விட்டார். அதன் பிறகு 110 விதிகள் அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கம் போராடி அதன் மூலமாக 40% ஊனம் இருந்தால் அவர்களுக்கும் உதவித்தொகை கொடுக்கலாம் என்று அந்த கோரிக்கையை ஏற்றுக செய்த மிகப்பெரிய பொறுப்பு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கத்துக்கு உண்டு. அதை வெற்றிகரமாக நாம் செய்து காட்டினோம். அந்த வகையில் இன்றைக்கு அனைத்து பகுதி மக்களுமே அனைத்து பகுதி மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொதுவாக சில கிராமங்களில் அவர்களுக்கு அடையாள அட்டையே இல்லாமலும் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கும் உடனடியாக ஒரு பஸ் வசதி இல்லாத சில கிராமங்களில் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. அவருடைய தாய் தகப்பன் அவருக்கு வயிற்றுக்கு சோறு போடுறதுக்கே அவங்க வேலைக்கு போகிறதுக்கு நேரம் சரியாக இருக்குது. ஆனால் அவர்களை டவுன்களுக்கு கூட்டிகிட்டு போய் மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்கு கூட்டி போய் அந்த அடையாள அட்டையை வாங்குவதற்கு கூட முடியாமல் இன்றைக்கும் பல ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் அரசு உதவி பெறாமல் அடையாள அட்டை இல்லாமல் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அரசு அந்த விஓ அலுவலகம் மூலமாக கூட ஒரு கணக்கெடுத்து அந்தந்த பகுதியில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வாரத்துக்கு ஒரு முறை கூட இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய சதவீதத்தை எடுப்பதற்கு அங்கே டாக்டர் வந்து ஆய்வு செய்து அவர்களுக்கு அந்த அட்டை வழங்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். எங்களுடைய மாநில சங்கம் அதற்கான போராட்டம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கொரோனா காலம். இந்த கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆகிவிட்டது. இந்த 3 மாதமாக அந்த மாற்றுத்திறனாளி குடும்பத்தில் இருப்பவருக்கும் வேலை இல்லை, அவர்களுக்கும் வேலை இல்லை. ஆனால் இன்றைக்கு அவருடைய நிலை என்ன? அவர்களுக்கு இந்த அரசு நம்முடைய அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கம் ஒரு போராட்டம் நடத்தியது. தாலுவா அலுவலகத்தில் தாலுகா அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் என்று அறிவித்து அந்த போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்துக்கு பிறகு நாம் கேட்டது ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் மாதம் மாதம் 5000 வழங்க வேண்டும் என்று நாம் கேட்டிருந்தோம். ஆனால் இந்த அரசு 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறது. இந்த 1000 ரூபாய் என்பது ஒரு மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்தால் அந்த மாற்றுத்திறனாளியை பாதுகாவலராக இருக்கக்கூடிய அவருக்கு என்ன நிலை? இப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம், தமிழக அரசாங்கமும் சரி மோடி அரசாங்கமும் கூட இன்னைக்கு தெய்வ குழந்தைகள்னு சொல்லியிருக்கு. தெய்வ குழந்தைகளுக்கு தெய்வத்துக்கே அவர் வந்து பெரிய அளவுக்கு உதவி செய்யாத அளவுக்கு அந்த தெய்வ குழந்தைகளுக்கு அவர் செய்யலை. அவர் கூட ஒரு கட்டத்தில் அவர்களை பற்றி பலவித செய்திகளை சொன்னார், குருடர்கள் அப்படி இப்படின்னு சொன்னார். அதையெல்லாம் கூட மிகப்பெரிய கோபம் இருந்தது நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு. இருந்தாலும் கூட அதை கொஞ்சம் அனுசரித்து போயிட்டாங்க. இன்றைக்கு அவர்களுக்கான அந்த 5000 நிதி என்பதை உறுதி செய்யணும். கிட்டத்தட்ட மாதம் மாதம் 5000 கொடுக்கணும். அந்த 5000-த்தை வச்சு அந்த மாற்றுத்திறனாளி வாழ்வதற்கு அதுதான் ஒரு உதவியாக இருக்கும். அதையெல்லாம் தவிர்த்து 1000 என்பது என்னமோ யானை பசிக்கு சோளப்பொறி போட்டது மாதிரி ஒரு நிலை இருக்கிறது. அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளையும் கணக்கெடுக்கணும். கிட்டத்தட்ட இன்றைக்கு அட்டை இல்லாத மாற்றுத்திறனாளிகள் பல கிராமங்களில் இருக்காங்க. சுய நினைவில்லாத, புத்தி சுபாதனம் இல்லாமல் இருக்காங்க, கண் பார்வை இல்லாத இருக்கிறாங்க, கூட்டிக்கிட்டு போய் உதவியை வாங்கி கொடுக்க முடியாத சில மாற்றுத்திறனாளிலாம் இருக்காங்க. அவர்களை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஓ மூலியமாக கிராம நிர்வாக அதிகாரிகள் மூலமாக இப்போ எப்படி பணம் கொடுக்குறோமோ அதே மாதிரி அட்டை இல்லாத மாற்றுத்திறனாளிகளை விசாரித்து அவர்களை கணக்கெடுத்து அவர்களுக்கும் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இந்த 1000 ரூபாய் உதவி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். எங்களோட மாநிலைய சங்கம் தொடர்ந்து போராடுகிறது. வருகிற 7ஆம் தேதி கூட அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கம் இந்த 5000 கேட்டு போராட வேண்டிய நிலை இருக்கிறது.
அந்த போராட்டத்துக்கு முன்னாடியே இந்த அரசாங்கம் அவருக்கு நிதி 5000 அறிவிச்சா நல்லா இருக்கும். இல்லாட்டி போனா கடுமையான போராட்டம் நடக்கும். எங்க மாநில தலைமை தமிழ்நாடு முழுவதும் அறிவிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து அந்தந்த அலுவலகம் முன்னாடி மிகப்பெரிய போராட்டம், 5000 நிதி கேட்டு அவர்களுக்கான அந்த போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் போராடுவது என்பது யார்? ஒரு கையகால நல்லா இருக்கிற காது கேட்கிற இவர்களா போராடுகிறார்கள்? அவர்களை போராட்டத்தில் இறக்கி விடுவது என்பது அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய அந்த மாற்றுத்திறனாளிகளை கேலி கூத்தாக செய்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கூடுதல் படுத்த வேண்டும். பல்வேறு மாநிலங்கள் கூடுதல் ஆக்கியிருக்காங்க, தமிழகத்தில் அதை கூடுதல் ஆக்க வேண்டும் என்று அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பிலே உண்மையிலே நாங்கள் வந்து வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் பல்வேறு இடங்களில் இது சம்பந்தமாக பேசியிருக்கார். எங்களுடைய இந்த சங்கம் வந்து பல்வேறு கிராமங்களில் இருக்கிறது. அந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனை இணைச்சிருக்கோம். இன்றைக்கி மாற்றுத்திறனாளியுடைய கணக்கு இந்த அரசாங்கத்துக்கே கரெக்டாக இல்லாமல் இருக்குது, சரியாக இல்லை. எவ்வளோ பேர் மாற்றுத்திறனாளி அவங்களையும் சொல்ல முடியல. நம்முடைய சங்கம் எடுத்து அந்த கணக்கு இப்போ கொடுக்க இருக்கிறது. இப்போ இந்த 1000 வந்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைப்பதற்கு, மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை இல்லாத, அடையாள அட்டை பெறாத அந்த மாற்றுத்திறனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கும் இந்த 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். ஆகவேதான் இன்றைக்கு பல்வேறு கிராமங்கள்லையும் நம்ம வந்து கணக்கெடுத்தீங்கன்னா, ஒரு அவர்களுக்கு தொழில் செய்யத்துக்கு மாற்றுத்திறனாளிகள் சொந்தமாக தொழில் செய்வதற்கு கடன் கொடுப்பதிலும் சிரமம் இருக்கு. கடன் கொடுப்பதில் மிகப்பெரிய சிரமம் இருக்கு. அவர்களை அலைய விடுறது, ஒரு லோனு வேணும்னா அந்த லோனுக்காக அந்த மாற்றுத்திறனாளி போய் அலையிறது, அலைஞ்சு பார்த்து அசந்துடுறாங்க. அவர்கள் அவருடைய இல்லங்களுக்கே சென்று மாற்றுத்திறனாளி இருந்தால் அவருக்கு லோன் கொடுக்கணும், அவர் அந்த சொந்த காலில் நிற்க சொல்லணும், சொல்லி அவங்களுக்கு அந்த கடனை வாங்கணும், மானியத்தோடு கடன் கொடுக்கணும். இதை விட இந்த மாற்றுத்திறனாளிகள் கிடைக்காதவர்கள், முதியவர்கள், இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பென்ஷன் அந்த 1000 ரூபாய்க்காக மனு கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கல, ரொம்ப பேர்த்துக்கு கிடைக்கல, அந்த மனுவை பரிசீலனையே பண்ணலை. ஆனால் இந்த நிலையில் இன்றைக்கி நிலைமை போய்கிட்டு இருக்கு. ஆகவே அவன் மனு கொடுத்துருக்கின்ற அனைவருக்குமே இந்த நிவாரணம் கொடுக்கணும். இந்த கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்து முடங்கி இருக்கின்ற இந்த அப்பாவி மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்கு கூடிய அளவு 5000 ரூபாய் மாதம் மாற்றுத்திறனாளிக்கு வழங்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இந்த முகநூல் பக்கத்தில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் சொல்றாங்க பாருங்க. பாஸ்கர் அந்தமே காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. புதுக்கை மதி அழகன் வாழ்த்துக்கள் தொடர்னு சொல்லியிருக்காங்க. கணேஷ் வந்து இனிய காலை வணக்கம் தொடர்னு சொல்லியிருக்காங்க. நல்லா லைக் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பிடிச்சிருக்காங்க இல்லைங்களா?